Assalamu alaikum friends. Welcome to Fasila's Kitchen. இன்னைக்கு நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் இன்றைக்கி வந்து நாங்கள் 1.5 கிலோ பீஃப் கறி எடுத்திருக்கோம். பீஃபை போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் இல்லது 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து புதினா இலை, ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் 1 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் 1.5 கிலோ பீஃப் கறி எடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெங்காயம் சேர்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பழுத்த மிளகாய் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சேர்த்துட்டு ஒரு கப் தயிர் ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகு ஜீரகத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருந்த பீஃப் கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வேக வச்சிருந்த தண்ணியை வந்து இந்த மசாலாலேயே நம்ம ஊற்றிடலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இதில் 3 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இதில் நாங்கள் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, உங்களுக்கு கடைகளில் கூட கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் 2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு போட்டுருங்க. தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அரிசியை வடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் லேயர் லேயராக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு அது மேலே ரைஸ் போட்டுக்கலாம். வேக வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இது மேலே நம்ம மசாலா சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரைடு ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நாங்கள் நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சையும் பொரிச்சு அதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் நல்லா வறுத்துட்டு போடணும். இது கூட கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ரைஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் திரும்பி நம்ம அந்த பீஃப் மசாலாவை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு லேயர் லேயராக செய்கிறோம். இந்த மாதிரி பீஃப் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது கூட வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ். அப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. திரும்பியும் மசாலா. இப்போ இது கூட ரைஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் புதினா வறுத்து வச்சிருந்த திராட்சை, கொஞ்சம் வெங்காயம், சேர்த்துட்டு தம்ல வச்சிடலாம். தோசைக்கல் வச்சு அது மேலே வைங்க. அப்போதான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும்.
மூடிட்டு மேலே கொஞ்சம் கறி சேர்த்துக்கலாம். கூட சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தம்லேருந்து எடுத்தாச்சு. திறந்தே பார்க்காம தம்மில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம். இப்போ கறி உடையாமல் பொறுமையாக லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.